யூத்ஸ், இன்னைக்கு நாம 2008வது வருஷம் ஒரு சவுத் கொரியன் ரொமான்டிக் காமெடி மூவியா ரிலீஸ் ஆன ஃபைண்டிங் மிஸ்டர் கிம் ஜாங் ஊக்குங்கிற படத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இது நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்ல மூவி. டைம் கிடைச்சா எல்லாருமே கண்டிப்பா பாருங்க. அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையுமே பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான மூவிக்குள்ள போகலாம். மூவிக்கான ஓப்பனிங் சீனில் 10 வருஷத்துக்கு முன்னே இந்தியாவுக்கு டூர் வந்திருக்க நம்ம ஹீரோயினான ஜி ஒன் ரொம்ப நேரமாக யாரையோ வலவீசி தேடிட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் கண்டுமே பிடிச்சிடுறா. பட் அவர்கிட்ட போய் பேசுறதுக்குள்ள அவர் அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. இந்த இடத்துல படத்தோட டைட்டில் கார்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ப்ரெசென்ட்ல, அதாவது 2010வது வருஷம், நம்ம ஹீரோயின் இந்த ஸ்டேஜ் ஷோலாம் இருக்கும்ல, அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்க டைரக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ இந்த ஷோல நடிக்கிறதா இருந்த ஒரு முக்கியமான ஹீரோயின் ரொம்ப லேட் ஆகியுமே வராததுனால மத்த எல்லாரும் இதே மாதிரி நாங்க டிலே பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களான்னு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, எனக்கு நல்லா சூடா சக்கரை தூக்கலா ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி வாங்கிட்டு வான்னு அதே ஸ்டேஜ் ஷோல நடிக்கிற இன்னொரு ஹீரோயின் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லவும், இதுங்க கிட்டே இருந்து வேலை வாங்குறதுக்கு நாம இதுங்களுக்கு வேலைக்காரியா வேலை பார்க்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டே காஃபி ஷாப்புக்கு வந்து காஃபி வாங்கிட்டு திரும்பும் போது, பிளைண்ட் டேட்காக ஒரு பைலட் மாப்பிளைய நம்ம ஹீரோயினோட அப்பா அவளுக்கு சஜஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ அவரு ஃபாரினுக்கு வேலைக்கு போக போறதுனால நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி வெட்டிங் ரிங் கொடுத்து மேரேஜ்க்கான ப்ரப்போசலுமே பண்ணிடுறாரு. இல்ல, நான் இன்னும் மேரேஜுக்கு ரெடி ஆகல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைன்னு ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும்போது, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டாங்க, இப்போ நாம ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் கால் பண்ணி கேட்கவும், இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பைலட் மாப்பிள்ளைகிட்டே இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா. ஜிவான் ஒரு நிமிஷம் இல்லைங்கன்னு சொல்லி அவர் ஒரு டால் கொடுக்குறாரு. அது என்ன ஏதுங்கிறத கூட பார்க்காம நம்ம ஆளு விட்டா போதுன்னு சொல்லி அதை வாங்கிட்டு நேராக ஸ்டுடியோவுக்கு வந்துடுறா. அங்கே ஸ்டேஜில் பார்த்தோன்னா கிளப் டெஸ்டினின்னு ஒரு போர்டு இருக்கு. அதை பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு இந்தியாவில் அவர் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் பேர் ஹோட்டல் டெஸ்டினி. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னே இந்தியாவுக்கு பேருந்த ஞாபகம் வரவும் ரொம்பவே சோகமாகிடுறா. அடுத்து நமக்கு ஒரு பெரிய டிராவல் ஏஜென்சியில் வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவான ஹங்கி ஜங்கை தான் காட்டுறாங்க. அவங்க கூட வேலை பார்த்துட்டு இருக்க மற்ற ஏஜென்ட்ஸ் எல்லாருமே கஸ்டமர்ஸ் கிட்ட, அந்த கண்ட்ரிக்கு போங்க, இந்த கண்ட்ரிக்கு போங்க, இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்குங்கிற மாதிரி பயங்கரமாக மொக்கப்படுறாங்க. பட் நம்ம ஹீரோ ஒரு உண்மையை விரும்பி நேர்மையான ஆளுங்கிறதுனால, இல்லை இல்லை அந்த கண்ட்ரிலாம் வேண்டாம், அங்கெல்லாம் ரொம்ப கள்ள கடத்தல், இந்த கிட்னாப்பு, ரேப்புன்னு சொல்லி பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக வேற ஏதோ ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் போகிற நேரம்னு பார்த்து ஏதாவது அசால்ட் நடந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ நீங்கள் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கிற வேற ஏதாவது ஐலாண்டை வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம ஹீரோ கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே இந்த கம்பெனியோட மேனேஜர் கேட்டுடுறாரு. ஏண்டா லட்சக்கணக்கில் இருந்துட்டு இருக்க வெளிநாட்டுக்கான டிக்கெட்டை விற்காம நீ உள்ளூருக்கு டூரிசம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கியா? இப்போ கஸ்டமர் உங்ககிட்ட ஏதாவது ஒரு கண்ட்ரியை பற்றி கேட்டாங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்லி அவங்களோட ஆசையை தூண்டிவிட பார்க்கணுமே தவிர மைனஸ் எல்லாம் சொல்லக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி அவங்க உஷாராகிட்டாங்கன்னா கடைசியில் நாம தான் கம்பெனியை இழுத்து பூட்டிட்டு தலையில் துண்டு போட்டு போக வேண்டியதாக இருக்கும்னு மேனேஜர் சொல்ல, என்ன இருந்தாலும் எப்படி சார் பொய் சொல்லி டிக்கெட்லாம் விற்க முடியும், பொய் சொன்ன வைக்கி பீட்ஸா கிடைக்காதுன்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க சார்னு ஹீரோ சொல்ல, இதுக்கப்புறம் இவனெல்லாம் கண்டிப்பாக திருத்த முடியாதுன்னு முடிவு பண்ணி அந்த மேனேஜர் நம்ம ஹீரோவை ஏஜென்ட் வேலையிலேருந்து தூக்கிட்டு கைடாக மாற்றிடுறாரு. அப்படி இருக்கச்சா நம்ம ஆளுக்கு ஜாப்பனீஸ் நல்லா தெரியும்னு சொல்லி ஜப்பான்லேருந்து வந்திருக்க டூரிஸ்ட்டுக்கு கைடாக அனுப்பி வைக்கும்போது, அந்த பொண்ணுங்களாம் நம்ம ஆளை பார்த்து கவாய் கவாய்னு சொல்லி அவனை அங்கே இங்கேன்னு தொட்டு ரொம்பவே க்ளோஸாக ஃபோட்டோ எடுத்துக்கவும் நம்ம ஹீரோக்கு செம்ம இரிட்டேட் ஆகிடுது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னால் இப்படி ஒரு மானங்கிட்ட பொழப்ப பொழைக்க முடியாதுடா, எனக்கு இந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை விட்டு வந்துடுறான். நெக்ஸ்ட் ஒரு டீச்சரை லவ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட தங்கச்சி, இன்னைக்கு கண்டிப்பா அவர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவாருன்னு சொல்லி பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்கது மட்டும் இல்லாம, ஹீரோயினை பார்த்து, என் கிளாஸ் லீடர் அம்மாக்குமே உன்னோட வயசு தானா, ஆனா உனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, ஏன் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லைன்னு சொல்லி அவளை பயங்கரமா கலாய்க்கவும் செம்ம காண்டாகி அடிக்கிறதுக்காக துரத்திட்டு வரும்போது, மிலிட்டரி ஆஃபீஸரா இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட அப்பா வீட்டுக்குள்ள வராரு. இவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆளு, எல்லா விஷயங்கள்லயும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தர். முக்கியமா நம்ம ஹீரோயினோட ஜாதகத்துல சொல்லியிருக்கிற மாதிரி இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணுங்கிறதுனால, என்னம்மா நீ அந்த பைலட் மாப்பிள்ள கூட பேசி பழகுனியா, உனக்கு அவரை பிடிச்சிருக்கா, மேரேஜ்க்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாமான்னு கேட்கவும், இல்லைப்பா எனக்கு என்னமோ எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் செட் ஆகாத மாதிரி தோணுது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு ஹீரோயின் கேட்க, இப்படியே செட் ஆகாது வேண்டாம் வேண்டான்னு சொல்லி சொல்லி வந்துட்டு இருக்க எல்லா வரனையும் தட்டி கழிச்சிட்டே இருந்தா நான் உனக்கு நேராக 60வது கல்யாணம் தான் பண்ணி வைக்கணும் போலங்கிற கடுப்பில் நம்ம ஹீரோயினோட அப்பா பக்கத்தில் இருந்துட்டு இருக்க ஹீரோயினோட பேகை தட்டவும், அதுல இருந்து பைலட் மாப்பிள்ள கொடுத்த பொம்மை கீழே வந்து விழுது, அதுக்குள்ள அவரு வெட்டிங் ரிங்கை வச்சு தான் கொடுத்துருக்காரு, இது தெரியாம நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு வந்துட்டா. இதை பார்த்த குஷியில நம்ம ஹீரோயினோட அப்பாவும் தங்கச்சும், என்ன அந்த பைலட் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா, நாங்க கும்பிட்ட தெய்வம் எங்களை கைவிடல, கடவுள் இருக்காண்டா குமார்னு சொல்லி ரெண்டு பேருமே சந்தோஷத்துல அப்படியே தலைக்காலு புரியாம குதிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அட பாவி பைலட்டு, லட்டில் வச்சேன்னு நினச்சியா தாஸ், நட்டில் வச்சேங்கிற மாதிரி பாக்ஸ்குள்ளே வச்சேன்னு நினச்சியா ஜீவான், பொம்முக்குள்ளே வச்சேன்னு சொல்லி என்னை இப்படி கவுத்துட்டியேடான்னு ஹீரோயின் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறா. அதுவே இங்கே நம்ம ஹீரோக்கு அம்மா அப்பா இல்லாததுனால தன்னோட அக்கா, அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களோட குழந்தைங்கன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஒரு அழகான ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுலேயும் நம்ம ஹீரோவோட மாமா எடுத்துக்கிட்டோன்னா பயங்கரமான காமெடி பீஸு, புக் எழுதுறேன் நாவல் எழுதுறேன்னு சொல்லி செம்மையாக ஓப்பிடிச்சிட்டு இருக்காரு. பட் நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அப்போ நம்ம ஹீரோவோட அக்கா பொண்ணு, என்ன மாமா நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு போலையான்னு கேட்கவும், நடந்த எல்லா விஷயங்களையும் பாப்பா கிட்டே ஷேர் பண்ணிக்கிட்டு, இதுக்கப்புறம் மாமா வேலைக்கு போக மாட்டேமான்னு சொல்ல, இதெல்லாம் ஒட்டு கேட்டுடுறேன் நம்ம ஹீரோவோட மாமா அப்படியே இந்த மேட்டரை பற்றி அவரோட ஒய்ஃப் கிட்ட, ஹீரோவோட அக்கா கிட்டே கொளுத்தி போடவும், அவங்க செம்ம டென்ஷன் ஆகி கையில் கிடைச்ச எல்லாத்தையுமே தூக்கி ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏண்டா எருமை, இப்பயே உனக்கு கழுத்த வயசாயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நாளையில் கல்யாணம் வேற பண்ணணும், அப்படி இருக்கும்போது வேலையை விட்டுட்டு வந்திருக்கியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்ல, இப்படியே போனால் எப்படி நீ உன்னை நம்பி ஒரு பொண்ணை காப்பாத்துவ, குடும்பம் குழந்தை குட்டின்னு செட்டில் ஆவன்னு கேட்டு பயங்கரமாக கத்துறாங்க. இல்லைக்கா, இதுக்கப்புறம் என்னால் மக்கள் கிட்டே போய் சொல்லி அவங்கள ஏமாத்திலாம் சம்பாதிக்க முடியாது, நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு ஹீரோ சொல்ல, நீ உருப்படாமல் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், எப்படி போனால் என்னன்னு சொல்லி அவங்க செம்ம டென்ஷனில் தன்னோட ஹஸ்பண்டையே அடிச்சுட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. தென் நம்ம ஹீரோ தன்னோட பழைய கிளாஸ்மேட் ஒருத்தியை மீட் பண்ணி அவனோட பிஸ்னஸை பற்றி சொல்லி ஐடியா கேட்டு டீலுமே பேசுகிறான். வா, நிஜமாவே உனோட பிளான் ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும், இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான 10 பொருத்தமுமே உன்கிட்ட பக்காவாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம காலேஜ் படிக்கும்போது உன் மேலே எனக்கு பயங்கரமான க்ரஷ் இருந்ததுன்னு சொல்லவும் ஓ அப்படியான்னு கேட்டு நம்ம ஹீரோ வழியிறான். ஓகே ஓகே, நீ எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே ஒரு தடவை செக் பண்ணு, நான் இதோ ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போன அடுத்த செகண்டே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. என்னப்பா உனக்கு அந்த யூஜாங்குங்கிற பொண்ணை தெரியுமா, இப்போ அவள் எங்கே போயிருக்கான்னு கேட்கும்போது அவளுமே ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்ததும் இந்த போலீஸை பார்த்து உஷாராகி ஹீரோ கிட்ட எதுவும் சொல்லிடாதன்னு சொல்லிக்கிட்டே தன்னோட பேகை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோவை தூக்கி போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு, என்ன உனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்கிறேன்னு சொன்னாலான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்கிறான். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான 10 பொருத்தமுமே உன்கிட்ட பக்காவாக இருக்குன்னு சொல்லியிருப்பாளேன்னு கேட்கவும் ஆமாம் சார், காலேஜ் படிக்கும்போது உன் மேலே அவளுக்கு பயங்கரமாக க்ரஷ் இருந்ததா சொல்லியிருப்பாளே. ஆமாம் சார், எப்படி சார் எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்கிறீங்கன்னு ஹீரோ கேட்க, எங்ககிட்டையும் சொன்னாலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட படித்த எல்லா பசங்களுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. பிகாஸ் அவ ஒரு பயங்கரமான சீட்டிங் பேரொழி, தான் கூட காலேஜில் படித்த எல்லா பசங்ககிட்டையுமே பேசி உங்களுக்கு நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக லோன் வாங்கித்தரேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி அவங்க கையில் வச்சிருக்க காசு எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு விட்டுருவா. ஸோ இதே பிளானோட தான் நம்ம ஹீரோவையுமே மீட் பண்ணியிருப்பா. நல்ல வேலை அவனை போலீஸ் காப்பாத்திட்டாங்க. பட் அவளால் பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோ கூட படித்த நிறைய பசங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவும் நம்ம ஆளுக்கு பப்பிஷயமாகிடுது. முக்கியமாக அவள் ப்ரொஃபஸர்ஸை கூட விட்டு வைக்கல. அதுலேயும் ஒரு சில முட்டா பசங்க, எங்களுக்கு பணம் திரும்ப வரலைனாலும் பரவாயில்ல, நான் அந்த பொண்ணை உண்மையாக லவ் பண்ணுறேன், ஏன்னா அவள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், ஸோ ப்ளீஸ் எப்படியாவது அவளை என் கூட சேர்த்து வைங்கன்னு சொல்லி ஒருத்தனுக்கு ஒருத்தன் பயங்கரமாக அடிச்சுக்கிறானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ, அட கிறுக்கு பசங்களா, பணத்தை கோட்டை விட்டுட்டு இப்படி ஃபர்ஸ்ட் லவ்க்காக அடிச்சுக்கிறீங்களே, அந்த ஃபர்ஸ்ட் லவ்ல அப்படி என்ன தண்டா இருக்குன்னு கேட்கவும், யாரை பார்த்து நீ என்ன வாழ்த்த கேட்ட, ஃபர்ஸ்ட் லவ்னா என்னனே தெரியாதா உனக்குன்னு கேட்டு அவனுங்க நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கே வந்துடுறானுங்க. என்ன இவனுங்க பில்டப்லாம் விடுறதை பார்த்தா ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் போலையே, அப்படி என்ன இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் லவ்லன்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான், பேசாமல் நாம் ஃபர்ஸ்ட் லவ்வை கண்டுபிடிச்சு தர ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணால் என்ன, கண்டிப்பாக நல்ல வரவேற்பு இருக்கும், இதுவே நல்ல பிஸ்னஸாக பிக்கப் ஆயிரும்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிளாஷ் ஆகுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த பைலட் மாப்பிளையை மீட் பண்ணி நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லி வெட்டிங் ரிங்கை திரும்ப அவங்ககிட்ட கொடுக்கறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது, சரி இந்த ரிங் பார்க்க நல்லா இருக்கே சும்மா போட்டு பார்ப்போமேன்னு சொல்லி விரலில் போட்டுக்கிறா. பட் அவளால் திரும்ப அதை கழட்ட முடியலை. டிரைவர் அண்ணா ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கதவும் அவருமே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே நம்ம ஹீரோயின் காரை விட்டு இறங்கின உடனே அவளுக்கு அவள் 10 வருஷத்துக்கு முன்னால் ட்ரிப்புக்காக வந்துடுற நம்ம இந்தியாவோட ஞாபகம் வந்துடுது. கூடவே சேர்ந்து அவள் ஃபர்ஸ்ட் லவ்வோட ஞாபகமுமே வந்துடுது. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் இந்தியாவில் ஒருத்தரை தேடிட்டு இருப்பா இல்லையா, அவர் தான் நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ்வான கிம் ஜாங் உன், இல்லைல்ல கிம் ஜாங் ஓக். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே அவரை ஃபேஸ்புக்கிலலாம் தேடி பார்க்குறா. பட் அவளுக்கு அவரை பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கிடைக்கல. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினோட அப்பாக்குமே தெரிய வருது. முக்கியமாக மொதல் நாள் நைட்டே நம்ம ஹீரோயின் பைலட்டை மீட் பண்ணி ரிங்கை கொடுத்து நமக்கு செட் ஆகாதுன்னே சொல்லிட்டு வந்திருப்பா. அதனால இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கண்ணா பின்னான்னு திட்டிட்டு, எவ்வளோ சூப்பரான மாப்பிள்ள அந்த பைலட்டு, அந்த ஆளை வேணான்னு சொல்லிட்டு, நீ வேலைக்கே ஆகாத 10 வருஷத்துக்கு முன்னே பார்த்த ஃபர்ஸ்ட் லவ் தேடிட்டு இருக்கியான்னு கேட்டு ஹீரோயினை அடிக்கிறதுக்காக தெரு தெருவாக துரத்திக்கிட்டு வராரு. எப்பா எப்பா ஒரு நிமிஷம் இருப்பா நான் சொல்றதை கேளுப்பான்னு எவ்வளவோ கெஞ்சு பார்க்குறா. ஆனால் அவர் செமகான்ல இருக்கிறதுனால கையில செப்பலை தூக்கிட்டு வரவும், ஆத்தி மாட்டினோனா கண்டிப்பா பூஜை நடத்திடுவாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓடும்போது தான் ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் ஃபைண்டிங் ஏஜென்சியோட நோட்டீஸை பார்க்குறாரு. கட் பண்ண நம்ம ஹீரோ அவனோட மாமா நாவல்லாம் எழுதுவார்ல, அதே ஆஃபீஸில் ஒரு ஓரமாக டேபிள் சேர்லாம் போட்டுக்கிட்டு அவனுக்கான ஆஃபீஸையுமே ஸ்டார்ட் பண்ணிடுறான்.
ஆனால் இது நம்ம ஹீரோ மாமாவோட ப்ரைவசியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால மாமா மாமா நீ எதுக்காகவும் கோச்சுக்காத, நான் எப்படியும் ரெண்டு கஸ்டமரை கரெக்ட் பண்ணிட்டா போதும், அடுத்து கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸ் புதுசாக வாங்கிடுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது எதிர்பார்த்த மாதிரியே ஒரு கஸ்டமருமே வராரு. ஆனால் அவர் நான் என் ஃபர்ஸ்ட் லவ் கூட ஒரு நாள் தங்கினா மட்டும் போதும்னு சொல்லவும், அட பாவீங்களா கடைசியில் என்னை இப்படி ஒரு வேலை பார்க்க விட்டுட்டீங்களேங்கிற மாதிரி ஹீரோ முழிக்கும் போது அடுத்த கஸ்டமர் வராரு. ஆமாம், நான் எதுக்காக என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை கண்டுபிடிக்கணும், அவளை மீட் பண்ணணும், அவகிட்ட பேசணும்னு கிறுக்குத்தனமாக கேட்கவும், ஐயோ தெரியாம ஒரு பைத்தியக்கார பையக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் போலேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே பயந்துட்டு இருக்கும்போது தான் அங்கே வர ஒரு அம்மா என் ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் லவ்வை கண்டுபிடிச்சு தரணும்னு கேட்குறாங்க. வாவ், என்ன ஒரு நல்ல மனசு உங்களுக்கு. உங்களை மாதிரி ஒரு சில நல்லவங்களா இந்த பூமியில் இருந்துட்டு இருக்கிறதுனால தான் இன்னும் இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு மேடம். ஆமாம், உங்கள் ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் லவ்வை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுமா இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுமான்னு ஹீரோ கேட்க, எதுக்கு இன்ஃபார்ம்லாம் பண்ணிக்கிட்டு, கண்டுபிடிச்ச உடனே கத்தம் கத்தம் பண்ணிடுங்க, போட்டு தள்ளிடுங்க, அவெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு அந்த அம்மா சொன்னதும் ஹீரோக்கு பக்கோன்னு ஆகிடுது. அட பாவீங்களா, சமூக சேவை மாதிரி ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்தா நீங்கள் என்ன மர்டர் கேஸில் உள்ள அனுப்பி வச்சிருவீங்க போலன்னு நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா அவளை கூட்டிகிட்டு வராரு. இந்த பா தம்பி, இந்த பிள்ளையோட ஃபர்ஸ்ட் லவ்வை கண்டுபிடிச்சு கொடுப்பான்னு சொல்லவும், நம்ம ஹீரோ அவரோட பேர் என்ன, நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ்வோட ஃபேஸ் எப்படி இருக்கும்லாம் தெரியாது இல்லையா. ஸோ தன்னையே அந்த ஃபர்ஸ்ட் லவ்வாக கற்பனை பண்ணி தான் இந்த கதையை கேட்குறான். அதனால தான் நமக்கும் ஹீரோவே அந்த ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி கரெக்டாக 10 வருஷத்துக்கு முன்னே நம்ம ஹீரோயின் இந்தியாவுக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு இந்த ஏரோப்ளைன் சிக்குன்னு சொல்லுவாங்களே, சில பேருக்கு பஸ்ஸில் போனால் வாமிட் வருமே, அந்த மாதிரி ஹீரோயினுக்குமே ஏரோப்ளைன் வந்து ஒத்துக்கலை. ஸோ அவள் ரொம்பவே சிக்காகியிருக்கா. அப்படி இருக்கச்சு தான் ரெஸ்ட் ரூம்க்கு போகிற வழியில் தெரியாமல் அவளோட ஃபர்ஸ்ட் லவ்வையுமே இடிச்சிருப்பா. ஈவன் இப்போ அவள் என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற அவனுமே நம்ம ஹீரோயினை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான். முக்கியமாக இவங்க ரெண்டு பேருமே இந்தியாவுக்கு வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தே இந்த கண்ட்ரியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமான்னு ஃபர்ஸ்ட் லவ் கேட்டிருக்கான். இல்லை இல்லை, ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் திரும்ப மீட் பண்ணணும்னு விதி நிர்ணயிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தனியாக வந்து இந்தியா ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துருக்கா. அவளுக்கு அங்கே ஆட்டோவில் போனது, மக்கள் கிட்ட பேசினது, தெரியாத பாஷையில் பார்கெயின் பண்ணி நிறையவே திங்ஸ்லாம் வாங்கினது ரொம்பவே பிடிச்சிருந்ததா சொல்கிறது மட்டும் இல்லாமல், நான் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண ரூம் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கச்சு தான் திரும்ப என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை அதே ஹோட்டலில் பார்த்தேன். எக்ஸ்ட்ரா ரூம் இல்லாததுனால நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணுவோம்னு நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் ஹீரோ கிட்டே எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிடுறா. அப்போ நம்ம ஹீரோவோட மாமா, நீ இதுக்கு முன்னால் ட்ராவல் ஏஜென்சியில் தானே வேலை பார்த்த, ஸோ ஹீரோயின் சொன்ன அந்த டேட்டில் யாரெல்லாம் இந்தியாவுக்கு போனாங்கிற டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க சொல்கிற அந்த கிம்ஜாங்கூக்கை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லவும், ஐடியாலாம் நல்லா தான் மாமா இருக்குது, ஆனால் இப்போ நான் அந்த கம்பெனியில் வேலை பார்க்காததுனால நான் இப்போ அங்கே போய் ஏதாவது டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணனா அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும், நேர்மையானதாக இருக்காதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் பாட்டும் பேச, இங்கே பாரு நீதி நேர்மைன்னு பார்த்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளாலலாம் பொழப்பு நடத்த முடியாது மாப்பிள்ள, ஒழுங்காக பொழைச்சிக்க பாருன்னு மாமா சொல்லவும், பழைய ஆஃபீஸில் தனக்கு தெரிஞ்ச ஒரு சிலரை வச்சு நம்ம ஹீரோ ஹீரோயின் சொன்ன அந்த டேட்டில் இந்தியாவுக்கு போன எல்லாரோட டீட்டெயில்ஸையுமே வாங்கிடுறான். பட் எந்த யூஸுமே இல்லை, பிகாஸ் அதில் கிம்ஜாங்குக்கோட பேரும் வயசும் மட்டும்தான் இருக்குது. சரி, நமக்கு கிடைச்ச ஒரு சில டீட்டெயில்ஸை ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே அவள் வேலை பார்த்துட்டு இருக்க ஸ்டுடியோக்கு போகிறான். ஆனால் அன்னைக்கு நம்ம ஹீரோயின் ரொம்பவே லேட்டாக போனதுனால அசிஸ்டன்ஸ்குள்ள பயங்கரமான சண்டை நடந்திருக்கும். ஸோ ப்ரொடியூசர் அவளை கண்ணாபின்னான்னு திட்டிடுறாரு. இந்த கோவம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் தன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்க அப்பாவி ஹீரோ மேலே காட்டி, ப்ளீஸ் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீ எனக்காக கிம்ஜாங்குக்கை கண்டுபிடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லை, 10 வருஷமாக நானே அவனை தேடிட்டு தான் இருக்கேன், ஆனால் இன்னைய வரைக்கும் அவன் எனக்கு கிடைக்கல, அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும் கிடைச்சிருவானா என்ன, நீ வேணும்னா தாராளமாக எங்கள் அப்பா கொடுத்த டெபாசிட் பண்ணதை அப்படியே வச்சுக்கோ, ஆனால் என்ன மட்டும் தொல்லை பண்ணாதுன்னு சொல்கிறா. இல்லை இல்லை, அதெல்லாம் முடியாது, பிகாஸ் நீங்கள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர், அது மட்டும் இல்லாமல் வெறும் பேரோட ஆரம்பித்தேன்னா இப்போ அவருக்கு என்ன வயசு எந்த ஊரில் இருக்காருங்கிறதையுமே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும், கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கொடுத்த டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணிடுவேன், அதே நேரம் உங்களை என்னால் கைவிட முடியாதுன்னு ஹீரோ ரொம்பவே சத்தமாக சொல்லிடுறதுனால ஹீரோயின் கூட வேலை பார்க்குற எல்லாருமே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருக்கதா நினச்சிக்கிட்டு அவளை செமையாக கலாய்ச்சி, பரவாயில்ல சைலண்டாக இருந்து சைலண்டாக இருக்கிற ஒரு ஆளையே பிடிச்சிட்டிங்கன்னு சொல்லி அவளை பயங்கரமாக வாழ்த்துறாங்க. சரிதான் போங்கடா லூசு பசங்களா, எல்லாத்தையுமே இப்போ பாரு தப்பு தப்பாகவே புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் இந்தியாவில் இருந்தப்போ அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிற எல்லாத்தையுமே ஒரு டைரியில் எழுதியிருப்பா. ஈவன் ஒரு ஃபோட்டோவை எடுக்கலான்னு பார்க்குறா, பட் டக்குன்னு என்ன நினச்சான்னு தெரில திரும்ப அந்த டைரியிலேயே வச்சிடறா. இதுக்கப்புறம் நீங்கள் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கிம்ஜாங்குக்கை தேட வேணான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு மெசேஜ் அனுப்பவும், அடுத்த நாளே நம்ம ஹீரோ ஹீரோயினை அவளோட ஆஃபீஸில் மீட் பண்ணி
எனக்கு இந்த வேலை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிம்ஜாங் ஊக்க தேடித்தர சொன்னது நீங்க இல்லை, உங்களோட அப்பாங்கிறதுனால அவர் வேண்டாம் ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னால் மட்டும்தான் நான் நிறுத்துவேன். அது வரைக்கும் கண்டிப்பாக என்னோட தேடுதல் வேட்டை கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணால் மட்டும் போதும்னு ஹீரோ சொல்ல, சரி இதுக்கப்புறம் கண்டிப்பாக இவங்கிட்டேருந்து நம்ம தப்பிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயினுமே வேற வழி இல்லாமல் ஹீரோ கேட்குற எல்லா குவெஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கூட வேலை பார்க்குற எல்லாரும், என்ன என்ன காலையிலேயே கடலையா, ஆ போட்டு தாக்குங்க. சரி சரி கரெக்டாக இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இன்டர்வியூ இருக்குது, மறக்காமல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடியாக ஜோயிங்னு வாங்கன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாருமே இங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோயினுமே ஹீரோ கூட அந்த இன்டர்வியூக்காக போகிறா. அப்போ நம்ம ஆள் பொதுவாகவே அமைதியை விரும்புகிறவங்க தான் இந்தியாவுக்கு போவாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ரூடான நீங்கள் எதுக்காக அங்கே போனீங்கன்னு கேட்க, பெருசாக சொல்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லை, நான் எதார்த்தமாக ஒரு பெயிண்டிங்கை பார்த்தேன், அப்புறம் ட்ராவல் ஏஜென்சியில் விசாரிக்கும் போது தான் அது இந்தியாங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு, ஸோ யோசிக்கவே இல்லை, அடுத்த மாதமே கிளம்பி அங்கே போயிட்டேன்னு சொல்கிறாங்க. தென் நம்ம ஹீரோயின் அந்த முக்கியமான இன்டர்வியூக்குமே போகிறா. அங்கே அவள் இப்போ டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டேஜ் ஷோவில் நடிச்சிட்டு இருக்க ரொம்ப யங்கான ஆக்ட்ரஸை தான் எல்லாருமே குவிஷின் கேட்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அவள் கூட நடிக்கிற இன்னொரு சீனியர் ஆக்ட்ரஸை யாருமே கண்டுக்கல, அதனால அவங்க தனியாக உட்காந்துருக்கிறத நோட் பண்ணுற நம்ம ஹீரோயின், வாங்க வாங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கங்கன்னு கூப்பிடுவோம், இப்போ நாங்கள் வந்தால் கண்டிப்பாக ஒருத்தர் கூட என்னை கண்டுக்க மாட்டாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா, அதெல்லாம் சரி. டைரக்டர் நீங்கள் யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், பையன் எப்படி பார்க்குறதுக்கு நல்லா இருப்பானான்னு கேட்குறாங்க. அடையாங்க மேடம், நீங்கள் வேற எல்லாருமே தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கலாய்க்கிறாங்க, நானாவது அவனை லவ் பண்ணுறதாவது அவனும் அவன் ஆளும் மூஞ்சும் பார்த்தாலே எனக்கு செம இரிட்டேட் ஆகும் தெரியுமா, கண்டிப்பாக அந்த மூஞ்செல்லாம் வியாபாரமே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் விட்டுட்டு வந்த பேகை திரும்ப கொடுக்கறதுக்காக வர நம்ம ஹீரோ ஹீரோயின் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டு செம அப்செட் ஆகிடுறான். ஸோ அடுத்த நாளே நம்ம ஹீரோவை மீட் பண்ணி சாரி சார் தெரியாமல் பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லவும், இட்ஸ் ஓகே பரவாயில்ல மேடம், நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டிடெக்டிவ் தான், ஸோ நீங்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணால் மட்டும் போதும்னு சொல்லி 35 வயசுல கிம்ஜாங் ஊக்குன்னு பேர் வச்சிருக்க எல்லாரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். அதாவது இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பேப்பர்ல இருக்கிற எல்லாரையுமே பார்க்க போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுட்பால் பிளேயர், செகண்ட் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற டாக்டர், தேர்டு ஒரு டிராக்டர் ஓட்டுறவர், ஃபோர்த் ஒரு புத்த துறவின்னு சொல்லி எல்லாரையுமே பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஆனா இவங்கள நம்ம ஹீரோயின் தேடிட்டு இருக்க அந்த கிம்ஜாங் ஊக் இல்ல. என்னப்பா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடியுமே ஒன்று கூட வேலைக்கு ஆகலன்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒரு காஸ்ட்லியான பார்ல உட்காந்து சரக்கடைச்சிட்டு இருக்கச்ச. அப்போ அங்கே வர நம்ம ஹீரோ இதுக்கு முன்ன வேலை பார்த்த அந்த டிராவல் ஏஜென்சியை சேர்ந்த ஒரு சிலர்லாம், என்ன மிஸ்டர் உண்மை விரும்பி நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், உங்களை மாதிரி ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வேலை கிடைக்கவே கிடைக்காது. ஆமாம் எப்படி நீ இவ்வளோ காஸ்ட்லியான பாருக்கு வந்த, ஏதாவது கிட்னியை வித்துட்டியான்னு கேட்டு பயங்கரமாக கலாய்க்கவும் செமையாக சரக்கடிச்சிருக்கிற நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி, யாரை பார்த்து என்ன வாழ்த்த பேசுறீங்க, அவர் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காருடா, அவர் தான் அவர் கம்பெனியோட சிஇஓவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த மேனேஜரை அடிக்க போயிடுறா. என்னதான் தனக்காக ஒரு பொண்ணு சண்டை போடுறாங்கிறத பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் எங்கே இதனால வெட்டுக்குத்தாகிருமோன்னு பயந்து நம்ம ஹீரோயினை அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு வந்து வீட்டில் விடுறான். ஏண்டா என் பொண்ணோட ஃபர்ஸ்ட் லவ்வை கண்டுபிடிச்சு குடுறான்னு சொன்னால் நீ அவளை பார்க்கு கூட்டிகிட்டு போய் சரக்கடிக்க வச்சிருக்கியா, நீ வேலை பார்த்து கிழிச்ச வரைக்கும் போதும், இந்தா பிடிச்சிக்கோ இதுதான் என் பொண்ணு இந்தியாவில் இருந்தப்போ எழுதின டைரி, கண்டிப்பாக அந்த பையனை பற்றி இதில் நிறையவே க்ளூஸ்லாம் இருக்கும், ஸோ எப்படியாவது இதை யூஸ் பண்ணி அவனை சீக்கிரமாக கண்டுபிடிக்கிற வழியை பாருன்னு சொல்லி கொடுக்குறாரு. சரி அப்படி இந்த டைரியில் ஹீரோயின் என்ன எழுதியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவுமே அதை படிக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினும் கிம்ஜாங்கோக்கும் இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்க ப்ளூ சிட்டிங்கிற இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கே போனாலும் ஒன்றா சேர்ந்து போகிறது ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுன்னு சொல்லி அந்த ட்ரிப்பை ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கச்ச. ஒரு நாள் நைட் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ரொமான்ஸ் நடந்திருக்கும். இதெல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஹீரோயினோட டைரியில் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறான். அதுவே இங்க அடுத்த நாள் காலையில பயங்கரமான போதையிலிருந்து தெளிஞ்சு கண் விழிக்கிற நம்ம ஹீரோயினை பார்த்து அவங்க அப்பாவும் தங்கச்சும் ரொம்பவே பயப்படவும், நைட்டு நாம செமையா குடிச்சிட்டு எந்த மாதிரியான அட்ராசிட்டி பண்ணியிருக்கோங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஸோ எல்லார்கிட்டையும் சாரி கேட்டுட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக ஆஃபீஸுக்குமே வரா. அங்கே நம்ம ஹீரோவோட மாமா ரொம்பவே சூப்பரான ஒரு வாக்கியத்தை சொல்கிறாரு. வாக்கியம் மீன்ஸ் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்களே கோட்ஸ்னு அந்த மாதிரி. அடடே ஆச்சரியக்குறி ரொம்ப நல்லா இருக்கே, இதை யார் சொன்னதுன்னு ஹீரோயின் கேட்க, நான் தாமா கஷ்டப்பட்டு எழுதினேன்னு ஹீரோவோட மாமா சொல்ல, இல்லை இல்லை எனக்கு ஏற்கனவே இந்த கோட்ஸை ஒரு புக்கில் படித்த ஞாபகம் இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறா. யா ஆப்வியஸ்லி நான் தான் இந்த புக்கை எழுதின ஆத்தர்னு ஹீரோவோட மாமா சொல்ல, ஹீரோயினால நம்பவே முடியல உண்மையாவா உண்மையாவான்னு கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. சரிம்மா அந்த புக்கை படிச்சியா, எண்டிங் எப்படி இருந்தது, வேற லெவல்ல நீ ஃபீல் பண்ணிருப்பியேங்கிற மாதிரி மாமா கேட்கவும், அதெல்லாம் இல்லை சார் நான் பொதுவாகவே எந்த ஒரு புக்கையும் ஃபுல்லாக படிக்க மாட்டேன், பிகாஸ் அதோட எண்டிங் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாமல் அந்த எண்டிங் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஸோ நான் காமனாக ஒரு புக் படிக்கும்போது இதோட ஓகே இதுவே நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கப்புறம் அந்த புக்கை நான் படிக்கவே மாட்டேன், அப்படி தான் உங்கள் புக்கையுமே நான் பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டேன், பட் ரியல்லி உங்கள் புக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்கிறான்.
அப்போ கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ வரவும், நைட்டு நான் உனக்கு ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டேன் சாரி, அதே நேரம் பத்திரமா என்னை வீட்டில் வந்து விட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறா. தென் ட்ரிப்புக்காக ஒரு பெரிய மலைக்கு பேர்ந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோவோட மாமா அவனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் இங்கே கிம் ஜாங் ஊக்குங்கிற ஒருத்தரை மீட் பண்ணேன், அவருமே 10 வருஷத்துக்கு முன்னால் இந்தியாவுக்கு டூர் போயிருந்தாராமா, வேணும்னா நீங்கள் அவர் ஒரு டைம் இங்கே வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோ உடனே ஹீரோயினை மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறான். ஆனால் அவர், நீ இப்போ சொல்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டு வரத்துக்கு கண்டிப்பாக 2-3 நாளாவது ஆகும், பட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைகள் இருக்குது, என்னால் கண்டிப்பாக அங்கே வர முடியாதுன்னு சொல்லிடுறான். நீ ஏன் இப்படி சொல்கிற, இத்தனை நாளாக நம்ம கிம்ஜாங்குக்கு தேடிதானே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தோம், அப்படி இருக்கும்போது இப்போ அவன் இருந்துட்டு இருக்க இடமுமே நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஸோ நீ உடம்பு சரியில்லை அது இதுன்னு சொல்லி போய் சொல்லி ஒரு 4-5 நாள் லீவ் போட்டுட்டு வான்னு சொல்லி நம்ம ஹீரோ எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது, நீ தான் கிம்ஜாங்குக்கு இந்த அளவுக்கு சின்சியராக லவ் பண்ணுறீல, அப்புறம் எதுக்காக இந்தியாவிலேருந்து சியோலுக்கு வரும்போது நீ அவனை மிஸ் பண்ணன்னு ஹீரோ கேட்க, இந்தியாவிலேருந்து கொரியாவுக்கு ஜப்பானில் நாங்கள் ஃப்ளைட் மாறும்போது ஒசாக்கால பயங்கரமான மழை, ஸோ நான் அங்கே தான் கிம்ஜாங்குக்கு மிஸ் பண்ணிட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறா. இல்லையே, அன்னைக்கு ஒசாக்கால மழை பெய்யவே இல்லையே, நீ சும்மா என்கிட்ட கதை விடாதன்னு ஹீரோ சொல்ல, நீ எப்படி அங்கே மழை பெய்யலன்னு சொல்கிற, அன்னைக்கு ஒசாக்கால இருந்த எனக்கு மட்டும்தான் மழை பெஞ்சிச்சா இல்லையாங்கிறது தெரியும்னு ஹீரோயின் சொல்ல, நீ ரொம்ப பேசாத, அன்னைக்கு நானுமே ஒசாக்கால தான் இருந்தேன், பிகாஸ் நான் அங்கே தான் கேட்டரிங்க்கு படிச்சுட்டு இருந்தேன்னு ஹீரோ சொன்னதுமே ஹீரோயின் பேச்சை மாத்துறதுக்காக அவ சாப்பிட்டுட்டு இருந்த சிப்ஸ் பேக்கெட் பாதி முடிகிறதுக்குள்ளே வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு ஹீரோ கிட்ட கேட்க, ஏன் அதில் தான் இன்னும் நிறையா இருக்குல்ல, அதை சாப்பிட்டா என்னன்னு ஹீரோ திரும்ப கேட்குறான். இல்லை, நான் பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக செஞ்சு முடிக்க மாட்டேன், பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிடுவேன், ஒரு வேளை நான் இந்த சிப்ஸை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ரொம்பவே தகட்டி கண்டிப்பாக அடுத்த டைம் நான் இதை சாப்பிட மாட்டேன், அதனாலதான் பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டேன்னு ஹீரோயின் சொல்றா. என்ன எளவு பாலிசியோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்டிக்கிட்டே ஹீரோயினை கிம்ஜாங் ஊக்க மீட் பண்றதுக்காக அந்த பெரிய மலைக்கு மேலையுமே கூட்டிட்டு ஏறுறான். பாவன பஹீரோயினால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முடியல, மயக்கம் போட்டு விழுந்துடுறா. வேற வழி இல்லாம ஹீரோ தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவளை மலைக்கு மேல இருந்துட்டு இருக்க கிம்ஜாங் ஊக்க மீ
வருது. இருந்தாலும் பரவாயில்ல, தன்னை கைவிடாம ஹீரோ இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பெருமையா பாக்குறச்ச நம்மளுமே அப்படியே கெத்து காட்டலான்னு சீன் போடுறான். பட் அந்த கிம்ஜாங் முக்கு, எப்படியோ சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அம்மாவை தூக்கிட்டு மேல வந்துட்டீங்க, ஆனா நீங்க அழுறத பாக்கும்போது என்னாலயே தாங்கிக்க முடியல, அவ்வளோ வெயிட்டா வாழ்ந்தாங்கன்னு கேக்க அப்படியே நமக்கு கட் பண்ணி ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இந்த மலைக்கு மேல நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வந்தாங்கிறத காட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோ ஒரு மாதிரி பார்க்கவும் நம்ம ஆளுக்கு பப்பி ஷேமாகிடுது. சரி, இப்போவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் திரும்ப நம்மளால நம்ம ஊருக்கு போக முடியாதுன்னு முடிவு பண்ணி நம்ம ஆளுங்க ரெண்டு பேருமே அந்த கிம்ஜாங் முக் வீட்டிலேயே தங்கிக்கிறாங்க. நிஜமாவே நீங்க ரொம்ப ரொம்ப கிரேட்டுங்க, 10 வருஷம் அங்கேயும் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் மறக்காம இன்னும் அவரை உண்மையாவே லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்குலாம் இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கவே மாட்டா, எனக்கு அந்த கிம்ஜாங் ஊக்க நினைக்கும் போது ரொம்பவே பொறாமையா இருக்குன்னு ஹீரோ சொல்ல, ஏன் உங்களுக்கு என்ன குறை, நீங்களுமே பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க, கண்டிப்பா உங்க பின்னால 4-5 பொண்ணுங்க சுத்தாமலா இருந்திருப்பாங்க, ஏன் நீங்க யாரையும் லவ் பண்ணலையான்னு ஹீரோயின் கேட்க, ஏன் எனக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருக்கா, பட் நான் இன்னை வரைக்கும் அவகிட்ட என்னோட லவ் ஒரு டைம் கூட ப்ரப்போஸ் பண்ணதே இல்லை, அடிக்கடி அவ்வளவு தூரத்துல இருந்தே பார்ப்பேன் அவ்வளவுதான்னு ஹீரோ சொல்றான். சரி, நீங்க அந்த பொண்ணை எப்ப லாஸ்டா மீட் பண்ணீங்கன்னு ஹீரோயின் கேக்குறா. நான் ஒசாக்கால படிச்சுட்டு இருக்கும்போது அவள் மேரேஜ் இன்விடேஷன் எனக்கு சென்ட் பண்ணி வச்சா, எனக்கு மனசே கேட்கல, ஸோ நான் அவளுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃப்ளைட்லாம் புக் பண்ணி அவள் மேரேஜையுமே அட்டன் பண்ணேன், அப்போ கூட எனக்கு அவகிட்ட லவ் சொல்ல தைரியம் இல்லை, எனக்கு என்னமோ நான் அந்த பொண்ணை உண்மையாக லவ் பண்ணலங்கிற மாதிரி தான் தோணுதுன்னு நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணவும் ஹீரோயின் தாங்கிக்க முடியாமல் ஆறுதலுக்காக ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. தென் அடுத்த நாள் நம்ம ஆளுங்க ரெண்டு பேரையுமே இந்த கிம்ஜாங் ஊக் ரொம்பவே சேஃபாக ட்ரெயின் ஏற்றி விட்டு இவங்க ஊருக்குமே அனுப்பி வச்சிடுறாரு. பட் நம்ம ஆளுங்களால் எதுவும் பேச முடியல, ஏன்னா நைட் நடந்த சம்பவம் அப்படி. இருந்தாலும் எப்படியோ நம்ம ஹீரோ தைரியத்தெல்லாம் வரவழைச்சிக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் திரும்ப எப்போ மீட் பண்ணலான்னு கேட்க, என் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது, எப்பயுமே அது ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும், ஒரு வேளை அங்கே உங்களுக்கு சீட் கிடைச்சிச்சுனா எனக்காக வெயிட் பண்ணுங்க, நானுமே வந்துடுறேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணுறா. இதை நம்பி நம்ம ஹீரோ அங்கே போய் பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்லை, அது வெத்து காஃபி ஷாப்பாக இருக்கும் போல. ஈவன் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினுமே வந்துடுறா. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி மேடம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் டைரக்டர் ஆனீங்கன்னு ஹீரோ கேட்க, எனக்கு ரொம்ப மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால தான்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் ஏதாவது பர்ஃபார்மர் ஆகியிருக்கணும், இல்லை ஆர்டிஸ்ட் ஆகியிருக்கணும், மியூசிஷியன் ஆகியிருக்கணும், பட் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் டைரக்டர் ஆகியிருக்கீங்களே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு ஹீரோ கேட்க, ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிக்கிறா. இட்ஸ் ஓகே மேடம், எனக்கு நல்லா புரியுது, நீங்கள் இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப வியர்டாக பண்ணுற விஷயங்கள்லாம் தான் உங்களுக்கு அழகாக இருக்குன்னு ஹீரோ சொல்ல, யா எனக்குமே நீங்கள் இப்படியெல்லாம் வெளிப்படையாக பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹீரோயின் சொல்லவும்,
அவ்வளோதான், ஹீரோவுக்கு குஜால்டி தாங்க முடியலை. வீட்டுக்கு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டைரியில் நம்ம ஹீரோயின் என்ன எழுதியிருக்காங்கிறத படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போதான் ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு. என்னென்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் அந்த டைரியில் ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணால, பட் பாதிலேயே கூட திரும்ப வச்சிட்டாலே. அந்த ஃபோட்டோவுக்கு பின்னால் கிம் ஜாங்குக்கோட விசிட்டிங் கார்டு இருக்குது. அடிப்பாவி, கையில் விசிட்டிங் கார்டை வச்சுக்கிட்டே வா, நீ 10 வருஷமாக கிம் ஜாங்குக்க தேடிட்டு இருக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். கட் பண்ண நம்ம ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வாசலில் உட்காந்து அவங்க தங்கச்சி பயங்கரமாக அழுதுகிட்டே, இந்த மாதிரி எனக்கும் என்னோட டீச்சர் பாய் ஃப்ரெண்டுக்கும் நடுவில் பிரேக்கப் ஆயிடுச்சு, என்ன வேண்டான்னு சொல்லிட்டாரு, என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணவும் நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு அவங்கள சமாதானம் பண்ணி வீட்டுக்குள்ளே விட்டதுக்கப்புறம் தன்னோட டைரியை தேட ஆரம்பிக்கிறா. ஆனால் அதை காணோம். அப்புறம் அடுத்த நாளே நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட, நான் கிம் ஜாங்குக்கு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு டைரியுமே கொடுக்கறதுனால உனக்கு எப்படி இது கிடைச்சிச்சின்னு ஹீரோயின் கேட்க, இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை, 10 வருஷமாக அவரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்ககிட்ட இருந்தும் நீங்கள் போய் அவரை பார்க்கல. அதுக்கான காரணம், உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடைசி வரைக்கும் அதில் போய் பார்க்கணுங்கிற ஆர்வம் இல்லை, எங்கே அதனால நாம் ஹர்ட் ஆகிடுவோமோன்னு பயந்துட்ருக்கீங்க. அதனால தான் அந்த கிம் ஜாங்குக்கு உங்ககிட்ட விசிட்டிங் கார்டை கொடுத்துமே நீங்கள் கொரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரை தேடி போகலை. அதாவது நம்ம ஹீரோயினோட மனசில் என்ன ஓடிட்டுருக்கோம்னா, விதியே ஒருவேளை நானும் கிம் ஜாங்குக்கும் சேரணும்னு நிர்ணயிச்சிருந்தா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் நாங்கள் ரெண்டு பேருமே டெஃபினெட்லி திரும்ப எதிர்ச்சியாக மீட் பண்ணுவோம்னு நம்பிட்டு இருக்கா. அதனால தான் நம்ம ஹீரோயின் 10 வருஷமாக தாங்கிட்ட கிம் ஜாங்குக்கோட விசிட்டிங் கார்டு இருந்துமே அதை பார்க்காம இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் தான் பக்காவாக பிளான் பண்ணி ஒசாக்காலேருந்து சியோலுக்கு வரும்போது வேணுக்குனே கிம் ஜாங்குக்கு மிஸ் பண்ணியிருப்பா. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுற நம்ம ஹீரோ, இங்கே பாருங்க மேடம், லட்டு மாதிரி உங்ககிட்ட ஒரு க்ளூ இருந்துமே நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னோட டைமையுமே சேர்த்து வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் தேவையே இல்லாத வேலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பும் போது, ஒருவேளை இந்த 10 வருஷத்தில் நானும் கிம் ஜாங்குக்கும் திரும்ப மீட் பண்ணியிருந்தா என்ன ஆகிருக்கும், பெருசாக எதுவுமே நடந்திருக்காது, அவன் வேலையை பார்த்துட்டு அவன் போயிருப்பான், என்னோட வேலையை பார்த்துட்டு நான் வந்திருப்பேன், அவ்வளோதானே தவிர கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்காதுன்னு ஹீரோயின் சொல்ல, உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கலனா அதை அப்படியே விட்டுட்டு புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ண பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். என்னதான் நம்ம ஹீரோயின் 10 வருஷமாக கிம் ஜாங்குக்க நாம கஷ்டப்பட்டு தேடி மீட் பண்ணக்கூடாது, விதியே நம்மளை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும், இப்போ நம்ம ஹீரோ சொன்ன ஒரு சில விஷயங்கள் அவங்க மனசை ரொம்பவே பாதிச்சிருது. அதனாலயே கிம் ஜாங்குக்க மீட் பண்ண எல்லா மொமெண்ட்டுமே நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வரதுனால இப்போ அவள் டைரக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்டேஜ் ஷோ மேலே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை. ஸோ அவள் ஒரு சில மிஸ்டேக் பண்ணிடுறதுனால ஸ்டேஜில் பர்ஃபார்மென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த சீனியர் ஆக்ட்ரஸ் மேலேருந்து கீழே விழுந்து காலில் பயங்கரமாக அடிபட்டுருது. ஸோ நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஜெயிலில் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோ டிவி நியூஸ் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. அதே நேரம் நம்ம ஹீரோயினோட அப்பா எப்படியோ போலீஸ் ஸ்டேஷனில் பேசி நம்ம ஹீரோயினை ரிலீஸ் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வந்து, உங்கள் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னையும் உன்னோட தங்கச்சியும் வளர்த்தங்கிறது உனக்கே நல்லா தெரியும், அப்படி இருக்கும்போது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகிறத பார்க்க எனக்கு ஆசை இருக்காதா என்ன, ஆனால் நீ அதெல்லாம் விட்டுட்டு எப்போ பாரு ஏதாவது லூசுத்தனமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கன்னு கேட்டு கத்தவும், என்னப்பா நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி திட்டிகிட்டு இருக்கீங்க, ஸ்டேஜ் ஷோவில் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிறதுலாம் இயல்பு தான், அப்படி இருக்கும்போது இதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன்னு கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோபமாக கிளம்பிடுறா. அதுவே இன்னொரு சைடு நம்ம ஆள் எப்படியாவது ஹீரோயினை மீட் பண்ணிடணுங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் யூஸ்வலாக போகிற எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாரு. பட் நம்ம ஹீரோயினை ரீச் பண்ண முடியலை. ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிரு, நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் எல்லையை மீறி பேசி உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி மெசேஜுமே சென்ட் பண்ணிடுறான். தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட ஏஜென்சிக்கு ஒருத்தர் கால் பண்ணி, இந்த மாதிரி நான் இந்தியாவில் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை மீட் பண்ணேன், அவளை ஒசாக்கால மிஸ் பண்ணிட்டேன், எனக்காக நீங்கள் தேடித்தர முடியுமான்னு கேட்கவும், உங்கள் பேர் என்ன சார்னு ஹீரோ கேட்க, கிம் ஜாங்குக்குன்னு சொல்ல, ஹப்பா எப்படியோ 10 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோயினால் கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷத்தில் நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை பற்றி ஹீரோயின் கிட்ட சொல்கிறதுக்காக ஸ்டுடியோக்குமே போகிறான். பட் நம்ம ஹீரோயினோட அசிஸ்டண்ட் ஒருத்தன் ரொம்பவே வேகமாக பதட்டமாக ஓடி வந்து, இந்த மாதிரி நம்ம பிளேயில் நடிக்க போகிற ஒரு ஆக்ட்ரஸ் வர ரொம்ப ரொம்ப லேட் ஆகுமா, பிகாஸ் ஏதோ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்களா, எப்படியாவது நாம் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பர்ஃபார்மென்ஸை ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லவும், பாவன நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை. அதே நேரம் இப்போ அந்த ஆக்ட்ரஸ் இடத்துல வேற ஒருத்தரை நடிக்க வைக்கணும்னா அவங்களுக்குமே என்ன ஸ்டெப்பு டான்ஸ் ஆடணும், என்ன பாட்டு பாடணுங்கிற எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ யாரை நாம இந்த ஸ்டேஜ் ஷோவில் இந்த ரோலை ப்ளே பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்கும்போது தான் அந்த சீனியர் ஆக்ட்ரஸ் பேசாம, நீ நடிச்சா என்ன, ஏன்னா நீ தான் இந்த பிளேயோட டேரக்டர், அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு அந்த கேரக்டரோட எல்லா டைலாக்ஸு ஸ்டெப்ஸு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஒரு தடவை வேணா நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லவும்,
வேற வழி இல்ல, நம்ம ஹீரோயினுமே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அந்த ஆக்ட்ரஸுக்கு பதிலாக நடிக்க ஆரம்பிக்கிறா. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்குமே தெரிய வரவும் செம ஜோஷோட ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக போறான். ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம ஹீரோயின் நிஜமாவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்றாங்க. பட் டக்குன்னு பதட்டத்தில் நடுவில் ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுது. நல்ல வேலை, கரெக்டாக அந்த சீனியர் ஆக்ட்ரஸ் உள்ளே பூந்து நம்ம ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸை காப்பாற்றிடுறாங்க. ஃபைனலாக அந்த டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நம்ம ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் தாறுமாறாக இருந்ததுனால எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு குஷியாகிடுறாங்க, முக்கியமாக நம்ம ஹீரோ. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த சீனியர் ஆக்ட்ரஸை மீட் பண்ணி நீங்கள் ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லவும், ஆமாம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீ ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்க, எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்னு ஆக்ட்ரஸ் கேட்க, யா நானுமே ரொம்ப பயமாக இருக்கும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக இருந்ததுன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணுறா. ஆமாம் இதே மாதிரி தான் வாழ்க்கை, நம்ம எந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவே பயப்படுறோமோ அது நிஜமாவே ரொம்ப ஈஸியாக ஜாலியாக தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த சான்ஸையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது, எதுவாக இருந்தாலும் ஆனதை பார்த்துக்கலான்னு சொல்லி இறங்கி அடிக்கணும். ஸோ உனக்கு நான் இப்படி ரொம்பவே ப்ரீஷியஸான அட்வைஸ் கொடுக்குறேன்னு, நீயுமே எனக்கு லைஃப் லாங் நன்றியோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினுமே சரிங்க மேடம்னு ரிப்ளை பண்ணிடுறா. இதெல்லாம் விட முக்கியமாக இத்தனை நாளாக நம்ம ஹீரோயினோட பிளேல நடித்த அந்த ரொம்பவே யங்கான ஒரு ஆக்ட்ரஸை தானே எல்லாருக்குமே பிடிக்கும், அவகிட்ட தானே ஆட்டோகிராஃப் ஃபோட்டோகிராஃப் அப்புறம் வீடியோலாம் எடுப்பாங்க. பட் இப்போ இந்த பர்ஃபார்மென்ஸுக்கு அப்புறம் அந்த சீனியர் ஆக்ட்ரஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி அப்படியே இறங்கி வரைச்சி தான் அங்கே நம்ம ஹீரோ ஹீரோயினுக்காக பொக்கே வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி உங்களை தேடித்தர சொல்லி எனக்கு கிம்ஜாங்குக் கால் பண்ணார், நானுமே உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையுமே கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் கரெக்டாக நாளைக்கு காலையில் அவரை போய் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் ஒரு மாதிரி ஆகிறா. தென் நம்ம ஆள் நேராக கிளம்பி இதுக்கு முன்னே வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ட்ராவல் ஏஜென்சிக்கு வந்து இந்த மாதிரி நான் இந்தியாவுக்கு போகணும், அதுக்கு பேக்கேஜ் செலவு எவ்வளோ ஆகும்னு கேட்கவும், என்னப்பா கல்யாணத்துக்கு முன்னாலேயே கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஹனிமூனுக்கு போக போறியான்னு கேட்டு அந்த மேனேஜர் செமையாக கலாய்க்கிறாரு. இல்லை இல்லை, அவெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாவே இந்தியாவுக்கு போயிட்டு வந்துட்டா, பார்த்தா அதுக்கு அங்கே தான் அவளோட ஃபர்ஸ்ட் லவ்வையுமே மீட் பண்ணலாமா, அப்படி என்ன அந்த இந்தியாவில் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், அதனால தான் ஹீரோ ரொம்பவே கடுப்பில் ஒரு மாதிரி முகத்தை டெரராக வச்சுக்கிட்டு சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் அப்பா என்னம்மா நீ முடிவு பண்ணிட்டியா, நாளைக்கு போய் இந்த கிம்ஜாங்குக்கு ஏர்போர்ட்டில் மீட் பண்ண போறியா என்னன்னு கேட்கவும், இல்லைப்பா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆகணும்னு விதியில் இருந்ததுன்னா இன்னத்துக்கு நாங்கள் எப்போயோ மீட் பண்ணியிருப்போம்ல, இந்த மாதிரி ஏஜென்சி மூலமாலாம் மீட் பண்ணியிருக்க அவசியம் இல்லை. ஸோ எனக்கு என்னமோ அவர் எனக்காக பிறந்தவர் மாதிரி தெரியலை, எனக்கு யோசிக்க டைம் வேணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது நம்ம ஹீரோயின் தங்கச்சி லவ் பண்ணிகிட்டு இருக்க அந்த டீச்சர் டக்குன்னு மண்டி போட்டு, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நான் உண்மையாக உன்னை லவ் பண்ணுறேன், அன்னைக்கு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு தான் நினச்சேன், பட் ஒருவேளை எங்கே நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவியோன்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன், அதனால தான் கன்ஃபியூஷனில் அன்னைக்கு நான் பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டேனே தவிர சீரியஸாக நான் இப்போ வரைக்கும் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கிட்ட மாத்தி ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. ஏன்பா தம்பி நான் அவ இல்லை அவளோட அக்கா, அவள் வெளியில் போயிருக்கான்னு சொல்லவும், ஓ அப்படியா நான் அப்போவே நினச்சேன், யாழ் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக அழகாக இருப்பா, நீங்கள் ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டே திரும்பும்போது, வழக்கமாக நம்ம ஹீரோயின் தங்கச்சி எப்பயுமே ரொம்ப மேக்கப்லாம் போட்டுட்டு பயங்கரமாக இருப்பா, பட் இப்போ ஒரிஜினலாக ஒரு பழைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மண்டைக்கு மேலே ஒரு கொண்டை அப்புறம் கையில் நிறையா ஸ்நாக்ஸ்லாம் வச்சுட்டு வரவும் அவளுக்கே அவள் பாய் ஃப்ரெண்டை பார்த்து ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிடுது. இருந்தாலும் அந்த பாய் ஃப்ரெண்ட் விடுற மாதிரி தெரியலை, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீ தான் என்னோட ஒய்ஃப், ஒன்று விட்டு நான் பிரிய மாட்டேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லவும், ஆண்ட பாவி இதை நீ அன்னைக்கே சொல்ல வேண்டியது என்னடா, இன்னைக்கு நான் பார்க்குறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்கேன், அப்படி இருக்கும்போது என்கிட்ட ஏன்டா வந்து ப்ரப்போஸ் பண்ணனு கேட்டு அவனை அடி அடினு அடித்து அந்த ப்ரப்போசலையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு வேளை இந்த மாதிரி ஹாப்பி எண்டிங் இருந்தால் கூட வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் போலையேன்னு யோசிக்கிறா. அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கிளம்பி கிம்ஜாங்குக்கை பார்க்குறதுக்காக ஏர்போர்ட்டுக்குமே வந்துடுறா. அதுவே இங்கே பார்த்தோன்னா நம்ம ஹீரோ எங்கே ஒரு வேளை ஹீரோயின் மனசு மாதிரி கிம்ஜாங்கு கூடயே போயிடுவாளோ, என்ன தான் இத்தனை நாள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இப்போ திரும்ப வந்துட்டான், அப்போது கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹீரோயின் விதி அது இதுன்னெலாம் சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டா, அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்துட்டா என்ன பண்ணுறது, அதே நேரம் நாமளுமே ஹீரோயினை லவ் பண்ணிகிட்ருக்கோம், டெஃபினெட்லி என்னால் ஹீரோயின் இல்லாமல் வாழ முடியாதுன்னெலாம் சொல்லி புலம்பவும், அப்புறம் எதுக்காகடா வெயிட் பண்ணிகிட்டு இருக்க, உடனே அந்த பிள்ளைய போய் பாடுறான்னு ஹீரோட மாமா சொல்ல, சரி சரி மாமா நீங்களே என்ன கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்கவும், சரி வா மச்சான் போகலான்னு சொல்லி அவர் வேகமாக காரை விரட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. இங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிம்ஜாங்குக்கை பேக் சைட்லேருந்து பார்த்துட்றா, பட் அவங்ககிட்ட போய் பேசுகிறதுக்கு இவளுக்கு தைரியம் இல்லாததுனால அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது கிம்ஜாங்குக்கே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாரு. இதெல்லாத்தையும் ஏர்போர்ட்டில் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்த ஹீரோ பார்த்துட்டு, சரி அவ்வளோதான் நம்ம லேட்டாக வந்துட்டோம் போல், ஹீரோயினை எப்படியும் கிம்ஜாங்கு குஷார் பண்ணிவிட்டு அவன் கூட கூட்டிகிட்டு போயிடுவான்னு சொல்லி ரொம்பவே சோகமாக வெளியில் வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வர நம்ம ஹீரோயின், என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் போகிறேன்னு கேட்கவும், ஹே நீ என்ன இங்கே நிற்கிற, கிம்ஜாங்கு கூட போலையா, அவன் என்ன சொன்னான்னு ஹீரோ கேட்குறான். இங்கே பாரு நான் முன்ன சொன்னது தான், இப்போயுமே விதி நாங்கள் ரெண்டு பேரும் சேரணும்னு எழுதியிருந்தா இந்நேரத்துக்கு நாங்கள் எப்போயோ மீட் பண்ணியிருப்போம், அதை விட்டுட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து மீட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லை,
அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்காக தான் நானுமே எண்டிங் வரைக்கும் வந்தேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அதுக்காக லைஃப் லாங் இதே மாதிரி என்னால் இருந்துட முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. சரி, அவ்வளோ நேரம் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்னு ஹீரோ கேட்குறான். எனியாங் 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 அவ்வளோதான் ஹீரோயின் சொல்லவும் ஹீரோ முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். பொதுவாகவே கொரியாவில் ஹாய் பாய் டாட்டா இது எல்லாத்துக்குமே அனியாங்குங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் ஹாய் பாய் அவ்வளோதான் பேசணும்னு சொல்லிடுறா. ஓகே ஓகே, ரொம்ப சிரிக்காத. சரிவா, நம்ம ரெண்டு பேரும் புதுசாக ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கூப்பிட. ஓ அப்படியா, இதோ தாராளமாக வந்துட்டேன் பேபின்னு சொல்லி நம்ம ஹீரோ இழுத்து பிடிச்சி ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். இதோட இந்த மூவி முடியலை. கட் பண்ணி நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் ஒசாக்கால வேணுக்குனேதான கிம்ஜாங்குக்கை மிஸ் பண்ணியிருப்பா. ஈவன் அப்போதான் நம்ம ஹீரோ தன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வோட மேரேஜ்க்காக போகிறதுக்குமே ட்ரை பண்ணியிருப்பான். பட் அப்பா அவனுக்கு அர்ஜென்ட்டாக சியோலுக்கு டிக்கெட் கிடைக்காது. அதே நேரம் நம்ம ஹீரோயின், இப்போ எனக்கு சியோலுக்கு போக விருப்பம் இல்லை, நான் கொஞ்ச நாள் ஒசாக்கால இருக்க ஆசைப்பட்றேன், என் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்கிறத கேட்டுடுறேன் நம்ம ஹீரோ. அப்போ உங்கள் டிக்கெட்டை நான் எடுத்துக்கிறேன், நான் சியோலுக்கு போகவான்னு கேட்கவும் ஓகே தாராளமாக போயிட்டு வாங்கன்னு ஹீரோயினுமே சொல்லியிருக்கா. அதுக்கு நன்றி கடனா நம்ம ஹீரோ அவன் செஞ்ச ஒரு ஸ்பெஷலான ஜாப்பனீஸ் ஸ்வீட்டை ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு தான் அங்கேயிருந்து கிளம்பி தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு சியோலுக்குமே வந்திருக்கான். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, விதி நம்ம ஹீரோயினையும் கிம்ஜாங்குக்கையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணலை, ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணியிருக்கு. ஃபைனலாக அதுவுமே நடந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் இதோட இந்த மூவியுமே ரொம்ப சூப்பராக முடியுது. இந்த மூவி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த மூவியில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி.